महालक्ष्मी அமைதியா இருக்கணும்.
தங்கச்சி கல்யாணத்துக்காக நிலத்தை விக்க வந்தவன். இப்ப நிலமும் தங்கச்சி எங்க வேலை செய்து பாரு. அப்படியே நீ வேணா கொஞ்சம் பணத்தை கேட்டு வாங்கி கொடு பாப்போம். இந்த கேக்குறேன் போய் ரோசா 10 கிரவுண்ட் கொஞ்சம் குறைச்சு கொடுப்போமே. என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு சரசாவே சொல்லிடுச்சுல்ல. அப்புறம் என்ன வாங்க 3 கோடி வச்சிருக்கீங்களே கொஞ்சம் பணம் கொடுங்க. எதுக்கு பாவா பணம் உங்களுக்கு? செலவு தான். தண்ணி சாப்பாடு தானே பாவா? ஆமா பாவா, அதான் பாத்துக்க மாட்டேன்னா உங்க 1 கோடி மொத்தமா அப்படியே இருக்கும். லைஃப்ல வாங்கி மொத்தமா செட்டில் ஆயிடலாம். இந்த தண்ணி சாப்பாடு இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். பாத்துக்க மாட்டோமா? சரசாவே சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன கவுத்துட்டான்? 10 நிமிஷம் கூட பேசல, 10 வார்த்தை தான் பேசிருப்பான் பாபா. பீஸ் இடத்தான் பட்டா போட்டு வித்துட்டு இருக்கான். பிளாஷ்பேக்கா? ஆமா, உன்னாலதான் எதுவும் முடியல. இல்ல அப்புறம் என்ன முடிஞ்சவ செய்யறான். வேணுமா தண்ணி? வேணுமா சாப்பாடு? வேணுமா? அப்ப உட்காரோசா சொல்லாம். எனக்கு சரிங்க மாமா. இது மாதிரிலாம் நமக்கு பேச தெரியல, அதனாலதான் அவன் அப்படி நாம இப்படி. ஏண்டா அழுகுற மச்சான்? வரும்போது போர்டு பாத்தியா? என்ன போர்டு? கடை போர்டுதான் மச்சான். அதுக்கு என்னடா இப்ப குடி குடியை கெடுக்கும்னு எழுதிருக்கான். டேய், நாம குடிச்சு போட்டு சந்தோஷமா தானே இருக்கா? குடிச்சா குடும்பம் கெட்டு போகுமா போகாதா? குடி குடிய கெடுக்குமா கெடுக்காதா? ஓசில வாங்கி குடிக்கிற குடி அழியாதரா? உன்ன மாதிரி ஆளுக்கு ஓசில வாங்கி குடுத்துட்டு அவனும் குடிக்கிறான் பாத்தியா, அவன் குடிதான் அழியும். ஓசில குடிக்கிறவன் குடி அழியவே அழியாது. குடிச்சா பிளாட் ஆகணும். தத்துவ மூலம் பேசக்கூடாது, குன்றுவேன். கொஞ்சோண்டுதான் யோசிச்சான். ஊத்தியா? பிளாட் ஆயிட்டானுங்களா? காஷ்மீர்ல பிறக்காத எந்த இந்தியனுமே அங்க இடம் வாங்க முடியாது. வாங்கி தரேங்கிற ஒத்துக்கிறானுங்க. ஊட்டியில ரப்பர் எஸ்டேட்டே இல்ல, இருக்குங்கிற வாங்கி கொடுன்னு சொல்றானுங்க. இவனுங்க எல்லாம் உழைச்சா சம்பாதிச்சிருக்க போறானுங்க. எடுத்துங்க போடு. மாப்ள நீயா? மாமா நீயா? எப்படி மாமா இது? மாப்ள என்கிட்ட போடுறிய, அத குடுத்துரு மாப்ள. டேய் உட்கார் மாப்ள. டேய் எடுத்துங்க போடு. அப்புறம் மாமா கெட்டப் செட்டப்லாம் டோட்டலா மாறி இருக்கு மாப்ள. ஓ ரூட்டு தான் சரி மாப்ள.
அதா ஓ ரூட்டுக்கு நானும் மாறிட்டேன் மாப்ள ஓ 20 வருஷமா நேர்மையா உழைச்ச மாப்ள லாரி ஆக்சிடென்ட் அந்த ஊர சாணியில விட்ட மாப்ள அப்புறம் பார்த்த ஓ ரூட்ட புடிச்சு டபுள் கிராஸ் பண்ண சொகத்துக்கு சொக சொத்துக்கு சொத்து செட் ஆயிட்ட மாப்ள அம்மா இப்போ அவன் என்ன பண்றான் சாணியில இருக்கான்ல ஓ ஒரு காலத்துல இன்கம் கே ப்ராப்ளம் மாப்ள இப்ப நமக்கு இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் மாப்ள மாமா பாத்துக்கோ ரொம்ப வேகமா போற மாட்னா லோக்கல்லாம் கிடையாது டைரக்டா சென்ட்ரல் ஜெயில் தான் நான் இப்ப தொழிலதிபர் தெரியும்ல அப்போ சீக்கிரமே தொழிலதிபர் கைன்னு சொல்லி உன் போட்டோ பேப்பர்ல பார்க்கலாம் அட்டக மாட்டே மாப்ள ஓகே போஜனையா உண்டனி அடி வச்சானோ வெள்ளண்டி வெள்ளண்டி மாப்ள ஒரு நிமிஷம் அத்தைட்ட பேசிட்டு இருந்தா வந்தா அப்புறம் அத்தை சொல்லுங்க மலைஃப்ல எப்படி போகுது உங்க மாமா இருக்கும்போது எனக்கு எனக்கு வரல மட்டன் இருக்கா இல்லங்க சுக்கா இல்லங்க மட்டன் வறுவல் இல்லங்க பாயா இல்லங்க only chicken யோ அப்புறம் எதுக்கு தாபா வச்சிருக்க மட்டன் ஐட்டம் எதுமே இல்லையா ஏய் குட்டி வேலை செய்ய வரியா மாசம் எவ்வளவு நாள் சம்பளம் தரற என்னடா சொன்னா வேலை செய்ய வரியாவா அது என்ன பாத்து ஏய் வேலை செய்ய வரியான்னு கூப்டேன் கூப்டா வரேன்னு சொல்லணும் இல்ல வரலன்னு சொல்லணும் அத விட்டுட்டு இத நாலஞ்சு மணி பேசுறாளேன்னு வேலை செய்ய கூப்டா இப்படி அடிக்கறாளே ஏய் சொட்ட கொன்னுடவே உண்ணா இன்னொரு முறை என் கண்ணு முன்னாடி வந்த உன்னை நான் பாத்துட்டேனே போயா இதெல்லாம் தொழில சகஜியா நல்ல வேலை சரோசா பாக்கல வணக்கம் மேனேஜர் வாங்க சார் என்ன மேனேஜர் பில்லிங் வேலை முடிஞ்சிருமா நான் ஒன்மல ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாமா மெயின் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சார் இன்னும் ஒரு வாரத்துல கம்ப்ளீட் ஆயிடும் சிபிஎஸ்இ ஃபார்மாலிட்டி முடிஞ்சா அப்ளை பண்ணிருக்கு சார் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அதுவும் வந்துரும் சரி மேனேஜர் வேலைய ஃபாஸ்டா முடிங்க நான் அப்புறம் பேசுறேன் ஓகே மாமா அக்கா உங்க கிட்ட ஏதோ சொல்லணுமா என்ன கண்ணு சரோசா சொல்றா செல்லோ ஏய் ஏய் சரோசா ஏய் சரோசா என்ன சொல்ற நீ ஏய் சரோசா ஏய் ஓ வச்சிட்டாலே ஏய் உங்க அக்கா மூணு மாசம் முழுவாம இருக்காளா நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ பரம்பரையிலிருந்து ஒரு மந்திரி மீண்டும் சோழர் ஆட்சி உங்க அக்கா தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல் மந்திரி பத்தி தரப்போற ஆமா நீ எப்ப நாட்டால ஒரு பிரதம மந்திரி பத்தி தரப்போற மாமா நானும் ரெண்டு மாசமா தலை குளிக்கல அடி கள்ளி சொல்லவே இல்ல இன்னும் 25 வருஷத்துல நம்ம குடும்பம் தான் நாட்டை ஆள போகுது வா வா உங்க அக்கா போய் பாப்போம்